வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஃப்சி பல்ப் இருக்குதுல்லங்க, அந்த பழைய பல்ப்லேருந்து அதை ஃபியூஸ் போனதை வச்சு ஒரு லைட் செட் பண்ணலாம். எப்படி செட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சிஎஃப்சி பல்ப்லேருந்து வர இந்த போர்டை கழட்டி எடுத்துக்கோங்க. இந்த போர்டு எடுத்துருங்க. இந்த போர்டை வச்சு தான் செய்ய போகிறோம். இதில் என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு இதிலிருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் பாருங்க, இந்த கீழே ரெட் கலர் ரெண்டு எண்ணம், அது ரெண்டு எண்ணம் எடுத்துருங்க. இது ரெண்டு எண்ணம் தேவை, இதை எடுக்க வேண்டாம், இந்த ரெண்டு எண்ணம் மட்டும். அப்புறம் இது இந்த கெப்பாசிட்டர் ஒன்று, இந்த கெப்பாசிட்டரில் ஒன்று எடுத்துருங்க கழட்டி. அப்புறம் இதில் இதை ரெண்டு எடுத்துருங்க. அப்புறம் பக்கத்தாலே ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், அதனால அதுலேருந்து நம்ம வோல்டேஜ் இன்புட் கொடுப்போம். இன்புட் கொடுக்கறது இது லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த உள்ள இந்த சிஎஃப்சி பல்ப் இன்லைன் ஏசி இன்லைனு வரும், இந்த ரெசிஸ்டரில் வரும், இந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் டயோடு கீழே வருங்க, நாலு டயோடு இருக்கும் அந்த கெப்பாசிட்டர் கீழே, இந்த நாலு டயோடும் எடுத்துருங்க. IN4007 போட்டிருப்பாங்க அந்த டயோடு, அந்த டயோடு மட்டும் நாலு எண்ணம் எடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த இதில் இந்த கெப்பாசிட்டர் அந்த ரெட் கலர் இருக்கிறத ரெண்டு, அப்புறம் மேல் இருக்கிற கெப்பாசிட்டர் இது ஒன்று எடுத்துருங்க, அப்புறம் நாலு டயோடு ரெசிஸ்டர், இவ்வளோதான். இந்த இந்த இதை வச்சு தான் நம்ம லைட் செட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு கம்பெனி லைட்டில் ஒவ்வொரு மாதிரி கெப்பாசிட்டர் இருக்கும். இப்போ நான் எடுத்ததில் இது ப்ளூ கலர் இருக்குது, நீங்கள் என்ன அதில் ஆரஞ்சு கலர் இருக்குது, இதில் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு கம்பெனி போர்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் செட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதில் தான் நான் ஏசி இன்புட் கொடுப்பேன். ஏசி இன்புட் கொடுத்தா இதில் இந்த சின்ன எல்இடி லைட் ரெண்டு எண்ணம் எரியும். ஒயிட் கலர் மாட்டிக்கிறேன், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது மாட்டிங்க. அப்புறம் ஒயிட் கலர் லைட் மாட்டிக்கிறேன் எல்இடி. இதில் தான் நான் இன்புட் கொடுப்பேன் ஏசி. 230 வோல்ட் இன்புட் கொடுத்தா இந்த சைடு 3.5 வோல்ட் வரும். நான் சீரியஸில் லைட்டு கனெக்ட் பண்ணி பண்ணியிருக்கிறேன். எப்படி சீரியஸில் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ரெண்டு எல்இடி எடுத்துக்கங்க, ஒரு எல்இடி ப்ளஸ்ஸு வருங்க, ப்ளஸ்ஸு இந்த சைடு ப்ளஸ்ஸு வருங்க, இது மைனஸ், இந்த சைடு மைனஸு, இந்த மைனஸ்லேருந்து இந்த லைட்டோட ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சீரியஸ் ஆயிரும். அப்புறம் ரெண்டு இந்த போர்டிலிருந்து ரெண்டு வரும் வருங்க, ரெசிஸ்டர்லேருந்து ஒன்று வரும், ஒரு ஒயரு ரெசிஸ்டர்லேருந்து வர்றது ப்ளஸ்ஸு. அப்புறம் இந்த டயோட்லேருந்து எடுத்திருப்பேன், இந்த டயோட்லேருந்து வர்றது மைனஸு. கொண்டு போய் அப்படியே ஸ்ட்ரைட்டு இந்த லைட்டில் கொடுத்துடலாம். லைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா வருங்க, கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏரியிலும் லைட்டு வரைக்கும் மாற்றி கொடுத்து பாருங்கள், அவ்வளோதான். இதோட சர்க்கியூட் டயக்ராம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். லாஸ்ட்டில் சர்க்கியூட் டயக்ராம் காமிக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணேன், நல்லா ஒர்க் ஆச்சு, ஃபியூஸ் எல்லாம் போகலை, நல்லா ஒர்க் ஆச்சு. அதனால் சரி வீடியோ போடலான்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். லைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணுங்கள். இதோட வேறு லைட் இருந்தாலும் சீரியஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு பல்ப் கொடுத்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடும், ரெண்டு எண்ணெய் கொடுக்கணும். சீரியஸில் கனெக்ட் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு டயக்ராமில் ஃபுல்லாக போட்டிருப்பேன், அந்த டயக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டயக்ராமில் காமிச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள். இது சர்க்கியூட் டயக்ராம், ஃபுல் சர்க்கியூட் டயக்ராமு பாருங்க. இன்புட்டு இதில் தான் ஏசி இன்புட் கொடுக்கறது. ஏசி லைன் பார்த்தீங்கன்னா இதில் வருது, வந்து கெப்பாசிட்டர், ரெண்டு கெப்பாசிட்டர் ரெட் கலர் காமிச்சினாலும் அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் பாருங்க. இந்த கெப்பாசிட்டர் இருக்குதுல, இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் தான் நான் இங்கே செட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு கெப்பாசிட்டர் வச்சு சால்டிங் பண்ணிடுங்க. சால்டிங் பண்ணிவிட்டு அது ப்ளஸ் மைனஸெல்லாம் கெப்பாசிட்டரில் பார்க்க வேண்டியதில்லை. இந்த கெப்பாசிட்டரில் நீங்கள் அதை எப்படி வேணாலும் வச்சு சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இதுவும் வச்சு சால்டிங் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதிலிருந்து அவுட் புட் வருது. அப்புறம் டயோடு வருங்க, டயோடு இதிலிருந்து எடுத்த இதில் இருக்குமே டயோடு, அதில் ரெட் வருங்க, ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒயிட் கலர், டயோடில் ஒயிட் கலர் இருக்கும், இங்கே இருக்குது வருங்க, இந்த ஒயிட் கலர் அது மாதிரி ஒயிட் கலரு. இதே மாதிரி பார்த்து இது பண்ணிக்கங்க, சால்டிங் வச்சுக்கோங்க. டயோடு எப்படி செட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன், வேணும் அதுலேயும் போய் பார்த்துக்கங்க. டயோடுக்கு இன்புட் கொடுத்தாச்சு, அப்புறம் அடுத்த ஒயர் ப்ளஸ் கொடுத்தாச்சு, மைனஸ் வேறு இங்கே கொடுத்துருங்க, மைனஸ் இங்கே இன்புட் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன ஒன்றுனா கெப்பாசிட்டர் வருங்க, கெப்பாசிட்டரு இந்த கெப்பாசிட்டர் வேறு லைன் வந்துருக்கும், பிளாக் கலரில் லைன் வரும் கெப்பாசிட்டரில், அது மைனஸு, பிளாக் கலர் வர்றது மைனஸு. வேறு இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க மைனஸில், ஒரு மைனஸில் ஒரு கம்பி கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ப்ளஸ்ஸில் ஒன்று கனெக்ட் பண்ணிடுங்க கெப்பாசிட்டரு, அவ்வளோதான். அடுத்தது வருங்க இந்த ப்ளஸ்ஸு வரும், ரெண்டு ஒயிட் வரும், ரெண்டு ஒயிட் வர்றது ப்ளஸ்ஸு, அப்புறம் ரெண்டு ஒயிட்லாம் பிளாக் இருக்கிறது மைனஸு. நல்லா பார்த்துங்க, ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் பிளாக்குமே ஒயிட்டும் வரும், ஒயிட்டும் வர்றது இன்புட்டு, ஏசி இன்புட்டு. இதுலேயும் பாருங்கள்
பிளாக்கும் ஒயிட்டும் வரும். பிளாக்ங்கிறது நான் கெப்பாசிட்டரில் ஒரு சைடு பிளாக் இருக்கும், அதை நான் சொன்னேன் பிளாக்னு. இதிலிருந்து நான் வருங்க அப்புறம் ஒரு ரெசிஸ்டர், இந்த ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு ரெசிஸ்டர் இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த ரெசிஸ்டர் வரும் இங்கே இருக்குது வருங்க, இந்த ரெசிஸ்டர் தான் இங்கே செட் பண்ணிடுங்க. அப்புறம் நான் இதில் வந்து 3 வோல்ட் எல்இடி லைட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 3 வோல்ட் இந்த டயக்ராம் போட்டிருக்கேன், 3 வோல்ட் எல்இடி லைட் யூஸ் பண்ண ஒரு லைட் யூஸ் பண்ணலாம். அது 1.5 வோல்ட் எல்இடி லைட் யூஸ் பண்ணால் சீரியஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் 2 LED கொடுக்கணும். சீரியஸில் கனெக்ட் பண்ணி, சீரியஸ்னு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். பாருங்க 1.5 வோல்ட் இந்த எல்இடி, 1.5 வோல்ட்டு இது, 1.5 வோல்ட்டு. இப்போ ரெண்டு கம்பி வந்திருக்கும் ரெண்டு எல்இடி லைட்டில் வரும். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்திடணும். வரும் இன்சைடு வந்து ப்ளஸ் இன்சைடு மைனஸ், இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்திடுங்க. இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸையும் ஒன்றா சேர்த்திட்டா இன்சைடு ஒரு ப்ளஸ் இருக்கும், இன்சைடு இன்சைடு ஒரு ப்ளஸ் இருக்கும், அப்புறம் இங்கே மைனஸ் இருக்கும். இது ரெண்டிலே வோல்டேஜ் நம்ம கொடுக்கும்போது இது இதுக்கு 3 வோல்ட் தேவைப்படும். 1.5 வோல்ட், 1.5 வோல்ட், 3 வோல்ட் தேவைப்படும். அப்புறம் 3 வோல்ட் இது ரெண்டு லைட் சேர்ந்து 3 வோல்ட் எல்இடி லைட்டை மாறிடும். நான் ஒரே லைட்டை இங்கே மாட்டியிருக்கிறேன், நீங்கள் எந்த லைட்டு உங்ககிட்ட இருக்கோ அந்த லைட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். நான் அது வீடியோவுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செட் பண்ணுறது எதில் செட் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பழைய சார்ஜர் எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன் சார்ஜர், சார்ஜருக்குள்ள இருக்கிற போர்டெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வரும் இதில் இந்த 2 வயர் இருக்குதுல்ல, இந்த 2 வயர் இதில் உள்ள சால்டிங் வச்சுருங்க. சால்டிங் வச்சு மாட்டி வரும் இந்த ஓட்ட வழியே நீங்கள் எடுத்துக்கலாம் லைட்டு, எல்இடி லைட்டு இது வழியை எடுத்துக்கலாம். ஆனால் பவர் எவ்வளோ வரும்னா மீடியமாக தான் வரும், ரொம்ப ஃபுல் பவரில் வராது. சும்மா நார்மலாக வீட்டில் ஒரு ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுன்னா அந்த ரூமில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்பவெல்லாம் கரண்ட்டை எடுக்காது. இந்த சார்ஜரில் வச்சுங்க, உங்ககிட்ட எந்த சார்ஜர் இருக்கோ அந்த சார்ஜரில் வச்சுங்க. இல்லை சிஎஃப்சி பல்போட அந்த பேனல் இருந்ததுன்னா அந்த பேனலுக்குள்ளேயே வேணும் செட் பண்ணிக்கோங்க. ஆனால் தொட்டராதீங்க, ஃபுல்லாக டேஞ்சரு, கேர்ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வரக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே பெல் வைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செட் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சார்ஜருக்குள்ளே செட் பண்ணியாச்சு. இப்போது செட் பண்ணி ரெண்டு லைட்டை நான் வெளியில் எடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, ஒன்று ஒரு நம்மக்கிட்ட யூஸ் இல்லாத ஃபியூஸ் போன லைட் இருக்கும், அந்த லைட்டை இந்த சைடு பேக் சைடில் ஒட்டிடலாம். ஏன்னா இது கை பட்டுரும் எப்படி இருந்தாலும், அதெல்லாம் நம்ம அதை கவர் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இது டச் ஆகாமல் இருக்கிறக்காக இந்த ரப்பரை வச்சுருக்கிறேன். அப்புறம் பேப்பரும் தான், ரெசிஸ்டர் கீழே முட்டாமல் இருக்கிறக்காக ஒரு பேப்பர் ஒன்று மடித்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஹீட்டெல்லாம் ஆகாது, ஹீட் கொஞ்சம் கூட ஹீட்டே வராது. ஏன்னா உங்களுக்கு சின்ன லைட் தானே எரியுது, அதனால் ஹீட் வராது. இதே இல்லை வேறு எல்இடி தவிர வேறு லைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வரும், புகஞ்சே போயிடும். எல்இடி தான் யூஸ் பண்ணணும். பாருங்க நான் ஆன் பண்ணிட்டேன், இப்போ இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. பாருங்க எல்இடி லைட்டு பாருங்க நல்லாவே எரியுது. ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ண போகிறேன். இது மேலே ஒரு கிரீன் கலர் ஒரு லைட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த எல்இடி லைட்டு இது பார்த்தீங்கன்னா 0.5 வாட்ஸ் எல்இடி லைட்டு, இது ஃபியூஸ் போனது. இந்த லைட்டை இந்த மேல் இருக்கிற கழட்டிடலாம், க்ரீன் கலர் இருக்கிற கேப்பை கழட்டியாச்சு. இந்த கேப்பை இதில் வச்சு ஃபெவிக் போட்டு ஒட்டிடலாம். பாருங்கள் இதுலேயும் இந்த லைட் ஆனால் ஃபியூஸ் போயிடுச்சு கொஞ்சம் இல்லாததானதையுமே. அதே நாம் செட் பண்ண லைட் ஃபியூஸ் போகாது, நல்லா ஒர்க் ஆகும். நாம் கெப்பாசிட்டர் எல்லாம் டயோடு எல்லாம் பெருசாக யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி நல்லா இருக்கும். இதில் பேக் சைடில் வச்சு ஒட்டிட்டோம்னா போதும், அவ்வளோதான். பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்க லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன், இப்போ இந்த லைட்டை போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா பவராகவே அடிக்குது, நார்மலாக பவர் வரும்.